வணக்கம். மலேசியாவில் நவராத்திரி முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் நவராத்திரி பூஜை சிறப்பாக தொடங்கியது. நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே, அனைத்தும் இறைசக்தியின் வடிவமே என்று உணர்த்துவதுதான். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூன்று தேவிகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் எனும் கொடிய அரக்கனை அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்று கூறுவர். துர்க்கையான பார்வதியை முதல் மூன்று நாட்களும், அடுத்து லட்சுமியை மூன்று நாட்களும், இறுதியாக சரஸ்வதியையும் மூன்று நாட்களும், பத்தாவது நாள் அன்று விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்கி வழிபடுவது நவராத்திரி பண்டிகை. இப்படி முன்னிட்டு பேரா மாநிலம் தைபிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நேற்று காலை முதல் ஆலயத்தில் சிறப்பு யாக ஹோம பூஜைகள் நடைபெற்றது. மேல வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுடன் ஆலய வளாகத்தில் கொழு பொம்மைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஆலயத்தில் நவராத்திரி முதல் நாளாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓதி பக்தர்கள் புடைசூழ சிறப்பு ஆராத்தி நடைபெற்றது. பின்னர் அம்மனை பல்லாக்கில் அமர வைத்து ஆலயத்தை சுற்றி வலமானார். நவராத்திரி பூஜையில் தைப்பிங் சுற்று வட்டார பக்த பெருமக்கள் திரளாது கலந்து கொண்டு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர். சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்த பின்னர் ஆலயத்தில் வந்திருந்த பக்த பெருமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நேற்று முதல் தொடங்கி நவராத்திரி பூஜை தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெறும். 10 நாளாக விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்கி சிறப்பு பூஜை செய்து நவராத்திரி பண்டிகை நிறைவடைய உள்ளது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.